ஹலோ கைஸ், இதுல கேமிங். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போற மங்காவை நீங்க டோட்டலி எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க, பட் யூ ஹாவ் டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது அப்படின்றதே தி ரிட்டர்ன் ஆஃப் மடரா உச்சிஹா. ஸோ ஒரு 2 மாதமாக போன மாதமாக ஞாபகம் இல்லை, பட்டு ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருந்தது. மடரா வந்து திரும்பி புருட்டோவுக்கு வந்துட்டாரு, மடரா வந்து திரும்பி உசுரோட வந்து பார்த்தா அந்த புருட்டோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வில்லன்ஸ்லாம் அடிச்சு தம்சம் பண்ணுற மாதிரியான ஒரு சில ரீல்ஸ் வந்து பார்த்தா ட்ரெண்டாகி போகிற மங்காஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதை தான் வந்து பார்த்தா நம்ம இந்த வழியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் ட்ரெண்டாகி முடிச்சதுக்கப்புறம் இது உண்மையாக உருட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு இந்த விஷயம்லாம் முடிச்சிட்டாலும் கூட நான் வந்து பார்த்தா அந்த மங்காவை எப்படியாவது நம்ம சேனலில் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இந்த மங்கா ஃபைனலி கிடச்சிருச்சு, பட் இந்த மங்கா வந்து பார்த்தா இங்கிலீஷில் இல்லை. ஸோ அதனால் இந்த மங்கா வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தா நான் இந்த மங்காவை வீக்லி 1 எபிசோட் மாதிரி வந்து பார்த்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வீக்லி 2 எபிசோட்ஸ் கூட வந்து பார்த்தா வரும். ஸோ மடரா வச்சிய ஃபேன்ஸுக்காண்டி தான் இந்த மங்கா அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லலாம் இதில், ஏன்னா மெயின் கேரக்டரே அவர் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரீஸை கன்யூ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 செலக்ட்ஸ் அப்படி வந்து பார்த்தா இந்த வீடியோக்கு போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தா நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மங்களை வந்து பார்த்தா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று இருக்குது, அண்ட் அதை வந்து பார்த்தா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மங்கா வந்து பார்த்தா ஒரு பேரலான ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் தான் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தா இன்கன்சிஸ்டன்சிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தா இருக்கும். அதனால் இந்த எபிசோடை நீங்கள் பார்க்குறப்போ இது ஒரு பக்கம் மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே தூரத்துலேருந்து சேஜா 6 பாஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அவர் மென்ஷன் பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்த்து வச்சாச்சு. ஒரு பிரளயமே நடந்து முடிஞ்சு ஒரு வாரெலாம் நடந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு சமயத்தில் திரும்பியுமே நம்ம ஹகரம் ஓட்டுச்சுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்தா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தா கணிக்கிறாரு. இதுக்கப்புறமும் யார வேணால் ஒருத்தன் வந்துட்டு பிரச்சனையை காசு பண்ண தான் போகிறான். அந்த ஒரு காரணத்தினால அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில முடிவுகள் ஏற்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்து பார்த்தா வரும். இது எல்லாமே அந்த சூழ்நிலைக்காண்டி தான் எடுத்தான் அப்படின்றனால அந்த சூழ்நிலை இன்னுமே வந்து பார்த்தா மோசமாக தான் ஆகப்போகுது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுக்கு இடையில நீ தூங்கிட்டு இருக்கியா? இந்த உலகத்தையும் வந்து பார்த்தா தூக்கத்துலேயும் ஒரு இட்டர்னல் ட்ரீம்லேயே வந்து பார்த்தா போடணும்னு நினச்ச நீ இப்போ வந்து பார்த்தா அசந்து தூங்கிட்டு இருக்க. இட்ஸ் டைம் டு வேக் அப் அப்படின்னு ஹகரம் உச்சிதிக்கு சொல்ல ஆப்போசிட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா செயின்டப்பாய் இருக்கிற நம்ம மடரா உச்சிஹா. கடைசியாக நம்ம அவர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அவருமே வந்துட்டு இருக்கார். பட் இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு அவர் வந்து செயின்டப் போயிருக்காரு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தா ஒரு ப்ரிசனில் அடைச்சி வச்ச மாதிரி கிட்டத்தட்ட குராமா மாதிரியே வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல செல்ஃப் ப்ரிசன்ட் ஆகிருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தா காட்டுறாங்க. அகரமாக பார்த்தோன்னே மடராமே வந்துட்டு பார்த்தா கண் விழிக்கிறாரு, அண்ட் அவருமே இந்த இடத்துல சேஜா 6 பாஸ் தான் தன்னோட கண் முன்ன நிற்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக அவருமே உணர்ந்துட்டு இந்த இடத்துல சேஜா 6 பாஸ் அது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக அவரும் சொல்லிட்டு இருக்கப்போ ஆமாம் என்னோட பேர் தான் ஹகரம் ஒச்சுச்சிக்கி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மடரா வந்துட்டு இப்போ செயின்டப் ஆயிருக்காரு அப்படின்றதே வந்துட்டு உணர்றாரு, அண்ட் அவரும் அதுலேருந்து ரிலீஸ் ஆகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அப்போ தான் வந்துட்டு அகரம் மோச்சுச்சுக்கு என்ன சொல்லலாருனா இது எல்லாமே வந்துட்டு உன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மூலமாக இந்த செயின்ஸை வந்து நீ வந்து உடைக்க முடியாது, ஏன்னா இந்த இடத்துல உன்னை வேறு யாரும்லாம் வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து ஆக்கலை, நீ தான் உடனே வந்து இந்த மாதிரி கட்டி போட்டு செயின்டப் ஆகி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறது. ஸோ அதனால் அவனோட மைண்ட் செட் தான் வந்துட்டு பார்த்தா இந்த ஒரு செயின்லேருந்து உன்னை வந்து விடுதலை செய்யும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. மாடரா சொல்லும்போது சேஜா 6 பேர் சொல்லுவார் இந்த உலகத்தில் என்ன தான் நிறைய சக்தி வாய்ந்த வாரியர்ஸ் அண்ட் நிஞ்சாஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கும் வந்துகிட்டே இருந்தாலும் கூட நீ இல்லாமல் வந்துட்டு போதும் தான் கற்பனை பண்ணி பார்க்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா உனக்கான அந்த ஒரு தகுதி அண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருந்தது. நீ வந்துட்டு போதும் இந்த உலகத்தையே புரட்டி போகிற அளவுக்கு பல விஷயங்களை வந்து பார்த்தா பண்ண, அண்ட் ஈவன் எங்களை மாதிரி ஆட்களான உதவியை கூட இல்லாமல் நீ சுயமாக வந்துட்டு பார்த்தா ரினேகனை கொண்டு வந்த, அண்ட் அதெல்லாம் வந்துட்டு போதும் உண்மையாகவே வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான். அதனால தான் இந்த உலகத்துக்கு உன்னோட உதவி இப்போதைக்கு தேவைப்படுது. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நீ ஒரு சில விஷயங்களை நீ மாற்றினீன்னா கண்டிப்பாக உன்னால் வந்து பார்த்தா இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு நம்ம சேஜா 6 பேட்ஸ். இது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக எந்த ஒரு உலகத்துக்காண்டி நீ உசுரை கொடுத்து சண்டை போட்டியோ அந்த ஒரு உலகமே வந்துட்டு பார்த்தனா இப்போ வந்துட்டு வேற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு நின்ஷுவை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஷீல்டாக ஒரு ப்ரொடெக்டராக இருக்கிறதுக்கான எல்லா தகுதியுமே உன்ட்ட இருக்குது, அண்ட் நீ தான் வந்துட்டு பார்த்தா இருந்தாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இந்த உலகத்தை விட்டு நீ பிரிகிறதுக்கு முன்னாடி ரீஅனிமேஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது நீ உலகம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அண்ட் அதை வந்து பார்த்தா ஃபெயில் ஆச்சோ அண்ட் அதை வந்து பார்த்தா தவறுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹகாரம் ஓட்டுஜிக்கு வந்து பார்த்தா அவன்கிட்ட வந்து கேட்பாரு. ஸோ அசுரோட ரீஇன்கார்னேஷன் ஆசிராமான்னு உங்களுக்கு அதுக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா வார் முடிச்சிட்டதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, அதை பார்த்தா நம்ம ஹகாரம் சொல்லுவார். ஸோ இப்படி போன வாட்டி நீ வந்து பார்த்தா இந்த உலகத்தை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அண்ட் அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு நீ செயல்படுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த, பட் திஸ் டைம் வந்து பார்த்தா சரியான ஒரு பாத்தில் வந்து பார்த்தா போகிறதுக்கான ஒரு வழியை ஒரு ஆப்ஷனை நான் உனக்கு வந்து பார்த்தா தரேன், நீ வந்து பார்த்தா இப்போ அதை மாற்றுறதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹகரம் வந்து பார்த்தா கேட்குறாரு. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம மடரா வந்து பார்த்தா கேட்டுகிட்டே தான் இருப்பார், அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே பதிலே சொல்ல மாட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்தா இப்போதைக்கு இதுக்கான நேரம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னோடனே
மடராவுக்கு வந்துட்டு பார்த்தா செயின்ட் அப் போயிருந்தாரு அப்படின்றனால அது வந்து பார்த்தா டக்குன்னு வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் மடராவும் ரிலீஸ் ஆக இதுக்கு முன்னாடி நீ பண தப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா சரி செய்யறதுக்கான நேரம் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களை மாதிரி ஒரு சேஜா சிக்ஸ் பேட்ஸே என்கிட்ட வந்து பார்த்தா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கேட்குற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து பார்த்தா எந்த மாதிரி போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மடரா வச்சு அப்போ தான் வந்துட்டு பார்த்தா கேட்பாரு. அப்போ தான் சேஜா சிக்ஸ் பேட்ஸும் நீனை பேசி முடிக்க விடமாட்ட போல இருக்கே, நான் முழுசாக சொல்லிக்கிறேன் இரு, இப்போதைக்கு என்னோட சாக்ராவை கேரி பண்ணிட்டு இருக்கிறவங்களாலையும் சரி என்னோட பசங்க இந்திரான் அசுராவாலையும் சரி இவங்களோட சக்கரம் எல்லாமே வந்துட்டு பார்த்தா ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்களால எங்களாலையுமே வந்துட்டு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ எனிமி இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நீ வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லும்போது மடாரா சொல்லுவார், இந்த மாதிரி ரீஎனிமேஷன்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா எனக்கு அது சரிப்பட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், எனக்கு வந்துட்டு ஒரு புது ஸ்ட்ரக்சராக இருந்தால் ஓகே அது வந்துட்டு சரியாக எல்லாம் அமைஞ்சது அப்படின்னா நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம மடாரா வச்சியாக சொல்லுவார். சேஜ சிக்ஸ் பார்ட்ஸும் இதை கேட்டுட்டு தட்ஸ் த ஸ்பிரிட் பட்டனா நீ வந்துட்டு அந்த மாதிரி போகிறது கிடையாது, இதில் வந்துட்டு வேறு ஒரு வழி இருக்குது, இப்போ வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக நம்ம வந்து தப்பே பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இப்போ நீ போகிறது அப்படின்றதே வந்துட்டு பார்த்தா மடரா வச்சு அவ்வளோ ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான், நீ அப்படி போனால் தான் வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக இருக்கும். அண்ட் அப்படி நீ போகிறது மூலமாக தான் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அஃபெக்ஷன் இந்த இதெல்லாத்துக்கும் மேலே எல்லாமே வந்துட்டு பார்த்தா நிலச்சி நிற்கும் அண்ட் மல்டிப்ளேயுமே ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் இதுதான் வந்துட்டு பார்த்தா உன்னோட லாஸ்ட் சான்ஸ் அண்ட் என்னோட லாஸ்ட் சான்ஸுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், இதுக்கு மேலே என்னால் எதுவுமே வந்துட்டு பார்த்தா பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக எடுத்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக வந்துட்டு பார்த்தா யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம மடரா சொல்லுவார். அண்ட் அப்பெல்லாம் சொல்லிட்டுருக்கப்போ அதை பற்றில நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஜஸ்ட் இதை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மட்டும் பண்ணுங்கள், இந்த உலகத்தில் வார் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத மாதிரி நான் வந்துட்டு பார்த்தா மாற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மடரா சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டோடனே சேஜ சிக்ஸ் பேட்ஸும் ஓகே இதுதான் உன்னோட பதிலாக அப்போ உன்னோட கையை கொடு, நீ போகிறதுக்கு முன்னாடி நீ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்தா வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே சேஜ சிக்ஸ் பேட்ஸோட கையும் மடராவோட கையும் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக இணையுது. அண்ட் அப்படி வந்துட்டு பார்த்தா இணையும் போது ரெண்டு கேரக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக நம்ம மடராவோட ஷோல்டர்ஸ் மேலே வந்து கையை வைக்கிறாங்க. அண்ட் இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அண்ட் அவங்க தான் நம்ம இந்திரா அண்ட் அசுரா, அவங்க ரெண்டு பேரும் இந்த சுச்சுவேஷனில் நம்ம மடராவுக்கு வந்து பார்த்தா அக்கமணி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. செம்ம அல்டிமேட்டாக வந்துட்டு பார்த்தா இந்த சீன் வந்துட்டு இருக்கு. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு பேக்ரவுண்டில் சிக்ஸ் பேர்ஸ்லாம் வந்துட்டு காட்டுறாங்க. அண்ட் மடராவுமே வந்துட்டு பார்த்தா கை வைக்காரு, கை வச்சவனே வந்துட்டு பார்த்தா ஒரு வேற ஏதோ ஒரு டிமென்ஷனுக்குள்ளே வந்துட்டு பார்த்தா போகிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக நம்ம ஹகரவுமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சான் பண்ணுறாரு, மேபி அது வந்து பார்த்தா ஒரு ஜுட்ஸுவாக இருக்கலாம். அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்தா ப்ரெசன்ட் வேர்ல்டை காட்டுறாங்க. இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டில் எடுத்தோடனே காட்டுறது அப்படின்றதே நம்ம சாஸ்கே தான். அண்ட் நம்ம சாஸ்கி வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல இருந்தோடனே அவரோட கண்ணை வந்துட்டு பார்த்தா பிடிக்காரு, பார்த்தா அவரோட கண்ணிலேருந்து பிளட் எல்லாமே வருது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாஸ்கியோட ரின்னே கண்ணிலேருந்து பிளட் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரேஞ்சான சென்சேஷனை அவர் வந்துட்டு பார்த்தா ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே சடனாக அந்த இடத்த விட்டு டக்குன்னு வந்துட்டு பார்த்தா வேறு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா சாஸ்கி என்ன நோட்டீஸ் பண்ணார் அண்ட் இதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட வந்துட்டு பார்த்தா பார்க்கலாம். இந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்தவங்க மலர உச்சியான்னு சொல்லிட்டு கீழே வந்து கான் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க, நான் வந்து கன்யூஸாக வந்துட்டு பார்த்தா பண்ணுறேன். அது நீங்கள் எப்படி தெரியப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும், லைக் சப்போர்ட் தட்டி விடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் உங்கள் இடத்துல சேர்ந்து வந்திருக்கேன், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.